Hi, welcome to my channel. I am Dr. A. Sarunan. இன்னைக்கு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல நம்ம காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல செகண்ட் மாடலை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல வந்து மாடல் நம்பர் 1 எடுத்திருக்கேன். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இதுல ரெண்டு மாடல் இருக்கு. ஒன்னு வந்து பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடு, இன்னொன்னு வந்து ட்ரேடிங் அண்ட் பி அண்ட் எல் ரிலேட்டட். ஓகேங்களா? ஏற்கனவே நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல வந்து மாடல் நம்பர் 1 இன்கம், காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ரிலேட்டடா நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகேங்களா? அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது மாடல் நம்பர் 1. பேலன்ஸ் ஷீட்ல எப்படி வந்து நம்ம காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்ப இந்த வீடியோல மாடல் நம்பர் 2 பத்தி பார்க்க போறோம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ரிலேட்டட் டு ட்ரேடிங் அண்ட் பி அண்ட் எல். ஓகேங்களா? அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல டோட்டலாவே ரெண்டு மாடல் தான். ஒன்னு பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடா காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கேட்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரேடிங் அண்ட் பி அண்ட் எல் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கேட்போம். இதுல இருந்து இந்த ரெண்டு மாடல் வந்து ஒரு மாடல் கம்பல்சரி 10 மார்க்ல வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது மாடலை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபைண்ட் அவுட் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். இப்போ பி அண்ட் எல் போடுதுதான். ஓகேங்களா? காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதே சேம் ப்ரொசீஜர் தான் பி அண்ட் எல். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தது பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ட்ரேடிங் அண்ட் பி அண்ட் எல் ரிலேட்டடா எப்படி காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட போறோம்னு பார்க்க போறோம். இப்போ க்வெஸ்சன் கொடுத்துருக்கான் பர்டிகுலர்ஸ் 2019-2020. அப்போ என்ன ப்ரொசீஜர்? இதுல எப்படி ஸ்டேட்மெண்ட் போடுறோம்னா, சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் போட்டா கிராஸ் ப்ராஃபிட் வந்துடும். கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணா எது வந்துடும்னா நெட் ப்ராஃபிட் வந்துடும். அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம எது கண்டுபிடிக்கணும்னா காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அவன் கொடுத்த குவெஸ்சன் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன்சர் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலர்ஸ், இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேங்களா? பர்டிகுலர்ஸ் 2019 ருபீஸ் பர்சன்டேஜ், 2020 ருபீஸ் பர்சன்டேஜ். இதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. இந்த ரெண்டுத்துமே வந்து மாத்தி கொடுத்தானா கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர், ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் மாத்தி கொடுப்போம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் தான் போடுவோம். அப்ப பர்டிகுலர்ஸ் 2019 ப்ரீவியஸ் இயர், 2020 வந்து கரண்ட் இயர் ருபீஸ் பர்சன்டேஜ், ருபீஸ் பர்சன்டேஜ். இப்ப அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான், சேல்ஸ். சேல்ஸ் எடுத்து போட்டோம் 400, 2020 எவ்வளவு கொடுத்திருக்கனா 500. நெக்ஸ்ட் லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் லெஸ் பண்ண எது வந்துடும்னா கிராஸ் ப்ராஃபிட் வந்துடும். இதுதான் வந்து ட்ரேடிங் அண்ட் பி அண்ட் எல் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கான ப்ரொசீஜர். சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, இந்த COS காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது எவ்வளவு கொடுத்திருக்கானா 300, 375 ப்ரீவியஸ் இயர்ல கரண்ட் இயர்ல. அப்ப சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? லெஸ் பண்ணிட்டா வர ஆன்சர் பேர் தான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ஏன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிருக்கோம். சேல்ஸ்ல இருந்து சேல்ஸ் எடுத்துட்டோம், சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் லெஸ் பண்ணா கிராஸ் ப்ராஃபிட் வரும். முதல்ல ட்ரேடிங்க்கு போடுறோம், நெக்ஸ்ட் வந்து பி அண்ட் எல்க்கு போட போறோம். அதான் ப்ரொசீஜர். அப்ப சேல்ஸ் ரெண்டு இயர்க்கான அமௌண்ட் எடுத்து காப்பி பண்ணிட்டோம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு லெஸ் போட்டு ரெண்டு இயர்க்கான அமௌண்ட் இங்க காப்பி பண்ணிட்டோம். இப்போ லெஸ் பண்றோம். 400ல 300 போச்சுனா 100, அதே மாதிரி வந்து 500ல 375 போச்சுனா 125. ஓகேங்களா? இப்ப அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா லெஸ் பண்ணிருக்கோம். லெஸ் பண்ணிட்டா அந்த வர அந்த டோட்டல் பேர் தான் அந்த கிராஸ் ப்ராஃபிட் ஏ 100, 125. இப்போ இதுக்கு காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் காலம் பர்சன்டேஜ் இருக்கு. இதுதான் வந்து காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர். இந்த ப்ரீவியஸ் இயருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம், கரண்ட் இயருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம்.
இதுல எப்படி ப்ரோசிஜர்னா சேல்ஸ் தான் நம்ம பேசிக்கா எடுத்துறோம் சேல்ஸ் தான் வந்து இதோட பேசிக் அப்ப அதுக்கு 100% நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் எல்லா சம்லயே வந்து சேல்ஸ் தான் நீங்க பேசிக்கா எடுத்துறோம் அதனால 100% மென்ஷன் பண்ணிடணும் प्रीवियस இயர்ல 100% प्रीवियस இயர்ல 100% ஏனா இத பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்துமே ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் ஏனா ஒரு கம்பெனில எது மெயின்னா சேல்ஸ் தான் மெயின் சேல்ஸ் வந்தா தான் प्रॉफिट வரும் இல்ல லாஸ் வரும் அப்ப சேல்ஸ் நம்ம பேசிக்கா எடுத்து 100% போட்டோம் நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுக்கு வந்து प्रीवियस இயர் கண்டுபிடிக்க போறோம் கரண்ட் இயர் கண்டுபிடிக்க போறோம் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான ஆன்சர் எப்படி நமக்கு போடணும்னு தெரிஞ்சினாவே மற்ற எல்லாத்துக்குமே இதே சேம் ப்ரோசிஜர் தான் நோ சேஞ்சஸ் கிடையாது நோ சேஞ்சஸ் ஓகேங்களா அதே தான் கரண்ட் இயருக்கும் ப்ரீவியஸ் இயருக்கும் எல்லா எக்ஸ்பென்சஸும் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஆன்சர் நல்லா பாத்துங்க இப்போ 300 இருக்கு ஓகேங்களா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் 300 இருக்கு இந்த 300 க்கு நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மென்ட்ல அப்போ 300 டிவைடட் பை சேல்ஸ் யூஸ் பண்ணுவோம் எல்லா எக்ஸ்பென்சஸுமே ஆன்சர் கண்டுபிடிக்கிறது நம்ம எதை யூஸ் பண்ணனும் சேல்ஸ் யூஸ் பண்ணனும் அதனால 100% மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் 300 டிவைடட் பை 400 இன்டு 100 இன்டு 100 ஏன் போறோம்னா பெர்சன்டேஜ்னால போட்டா எவ்வளவு வரும்னா 75 அது மீனிங் வந்து 75% அர்த்தம் யார் இருந்தாலும் இதே மாதிரி தான் எல்லா எக்ஸ்பென்சஸும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப 300 டிவைடட் பை 400 இன்டு 100 போட்டா 75% நெக்ஸ்ட் கரண்ட் இயர் இதே தான் 375 டிவைடட் பை 400 எடுக்க கூடாது இந்த இயர்ல என்ன இருக்கு சேல்ஸோட வேல்யூ 500 375 டிவைடட் பை 500 இன்டு 100 போட்டா 75% வரும் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயருக்கு அந்த சேல்ஸ் அமௌண்ட் யூஸ் பண்ணனும் கரண்ட் இயருக்கு இந்த சேல்ஸ் அமௌண்ட் யூஸ் பண்ணனும் அப்போ 75% கண்டுபிடிச்சிட்டோம் 75% கண்டுபிடிச்சிட்டோம் இது அப்டேட் யூஸ் பண்ண கூடாது ஓகேங்களா இதுக்கு கண்டுபிடிக்கணும் இப்போ 100 டிவைட் பை 400 இன்டு 100 போட்டா 25 வரும் அதே மாதிரி 125 டிவைட் பை 500 இன்டு 100 போட்டா 25 வரும் எப்படி லெஸ் பண்ணாலும் வரும் ஆனா சம்டைம்ஸ் பாயிண்ட்ல வரதுனால நீங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கு நல்லது ஓகேங்களா இப்போ கிராஸ் ப்ராஃபிட்டியை கண்டுபிடிச்சிடும் நெக்ஸ்ட் பி அண்ட் எல் யூஸ் பண்ண போறோம் பி அண்ட் எல் என்ன கொடுத்துருக்கான் பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான் அதுல ரெண்டு சப்ரேட்டிங் கொடுத்துருக்கான் ஒன்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அதுக்கான வேல்யூ காப்பி பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் இயர்ல கரண்ட் இயர்ல செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ப்ரீவியஸ் இயர்ல காப்பி பண்ணிட்டோம் கரண்ட் இயர்ல காப்பி பண்ணிட்டோம் இந்த டோட்டல் பேர் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பி ஓகேங்களா 10 பிளஸ் ஒரு 15 25 அதே மாதிரி 10 ஒரு 20 30 காப்பி பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம் ஏற்கனவே சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் 10 டிவைடட் பை 400 சேல்ஸ் வேல்யூ 400 அதான் யூஸ் பண்ணோம் 10 டிவைடட் பை 400 இன்டு 100 போட்டா 2.5 வரும் 15 டிவைடட் பை 400 இன்டு 100 போட்டா 3.75 வரும் இப்போ இதுக்கு 10 பை 500 இன்டு 100 போட்டா 2 வரும் 20 டிவைடட் பை 375 இன்டு 100 போட்டா 4 வரும் அந்தந்த இன்ஃபர்மேஷனுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ டோட்டல் 25 டிவைடட் பை 400 இன்டு 100 போட்டா 6.25 வரும் 30 டிவைடட் பை 500 இன்டு 100 போட்டா எவ்வளவு வரும்னா 6 வரும் ஓகேங்களா எப்படி லெஸ் பண்ணாலும் எப்படி ஆட் பண்ணாலும் இதுதான் வரும் எப்படி ஆட் பண்ணாலும் இதுதான் வரும் ஓகேங்களா அப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ க்வெஸ்சன் கவுனிங்க எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சேல்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் யூஸ் பண்ணிட்டோம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணிட்டோம் இதை யூஸ் பண்ணி டோட்டல் ஏன் கண்டுபிடிச்சோம் இதை யூஸ் பண்ணி டோட்டல் பீன் கண்டுபிடிச்சோம் இப்போ நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறோம் இதே ஆன்சர் தான் வரும் நெட் ப்ராஃபிட் ஓகேங்களா அப்போ நெட் ப்ராஃபிட் ஏ மைனஸ் பி ஏ இருந்து பி லெஸ் பண்ணா 75 125 இருந்து 30 லெஸ் பண்ணா 95 அப்போ நம்ம போட்ட ஆன்சர் ரைட் ஏன்னா க்வெஸ்சன் இதே தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் சேம் ப்ரொசீஜர் 75 டிவைட் பை 400 இன்டு 100 போட்டா 18.75 வந்துடும் இதுக்கு ஆன்சர் 95 டிவைட் பை 500 இன்டு 100 போட்டா 19 வந்துடும் இதுதான் வந்து இதோட ஆன்சர் ஓகேங்களா ட்ரேடிங் அண்ட் பி அண்ட் ரிலேட்டடா காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இப்படிதான் வந்து சம் போடணும் ஓகேங்களா இது ரிலேட்டடா எத்தனை சம் கொடுத்தாலும் நீங்க போட்டுடலாம் இதோட இந்த மாடல் முடியுது காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ஒன்னு பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடா பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் ரிலேட்டடா பார்த்துட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற ஒரு சம்மை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ